ஒரு பின்புலம் இல்லாமல் நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து ஒரு ஹீரோவாக பரிமளிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண ட்ராவல் கிடையாது. அது நிறைய ஹேர்டல்ஸை தாண்டி ஒரு மனிதன் எட்டக்கூடிய ஒரு இடம். அதை அவர் எட்டிட்டார். அப்படி எட்டி இன்னைக்கு ஒரு ஹீரோவாக அங்கீகரிக்கப்பட்டவரை மறுபடியும் கூப்பிட்டு வில்லனை ஆக்குறதுனால அது நம்ம அவருக்கு வந்து நல்லது செய்கிறோமா கெட்டது செய்கிறோமாங்கிற அந்த கேள்வி தான் எனக்குள்ள ஃபஸ்ட்டு உதயமாச்சு. ஸோ நீங்கள் போயிட்டு வாங்க அரவா, லெட் மீ திங்க் அபவுட் இட் அப்படின்னு தான் நான் சொன்னேன். இப்போ இந்த ஒரு ரூமில் கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் இருக்கும் அப்படின்னா, வென் திஸ் கேரக்டர் வாக்ஸ் இன் டு த ரூம் ஷுட் ஃபால் சைலண்ட். அவன் கத்தி பேசி ஆர்ப்பாட்டம் பண்ணி அதை பண்ணக்கூடிய அவசியம் இல்லாமலே அந்த ஒரு இம்பேக்ட் அவனால் கிரியேட் பண்ண முடியும்னா அவன் எப்படிப்பட்டவனாக இருப்போம். அந்த கேரக்டருக்குள்ள ஆர்வ வந்து எப்படி பொறுத்துறது அப்படிங்கிறது தான் என்னுடைய ரெண்டாவது கன்சர்ன் இருந்தது. லைக் ஆல் ஆக்டர்ஸ் ஹி அப்சார்ப்ஸ். இந்த படத்தினுடைய ஹைலைட்ஸில் ஒன்று ஆர்வோடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு டெரிஃபைங் ப்ரெசன்ஸ். வென் ஹி டாக்ஸ் தி தியேட்டர் வில் ஃபால் சைலண்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.